ஹலோ மக்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறதோ, நமக்கு வந்து அடுத்த 6th அனிவர்சரி வரப்போதானே, அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்டுன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா நம்மளை கருணாக்காரன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்க போகிறான், டைமண்டுக்கும் கொடுக்க போகிறான். பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்டு நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்க போகுதுங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிவர்சரிக்கும் இல்லாமல் இந்த 6th அனிவர்சரி பார்த்தீங்கன்னா கருணாக்காரன் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேஸை பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும் அவங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்டு வரைக்கும் கொடுக்க போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெறித்தனமாக இருக்க போது இப்படி இப்போ ஒரு லைக் போட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் ஃபெஸ்ட்டு பார்க்க போகிற ஈவன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் ஈவன் மாதிரி தான் விட போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் பெஸ்டரோட ஸ்கின் தாங்க. இந்த ஜார்ஜ் பெஸ்டரோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஜாப் பார்த்தீங்கன்னா இதோட பேர் பார்த்தீங்கன்னா குட் ஜாப் ஆமாம் பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி அந்த நுனியில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ரிங் ஈவன்லாம் ஒன்றுலாம் வரும். ஏன்னா டைமண்ட் ஆல்ரெடி ஈவன் சொன்னால் இந்த ரிங் ஈவன் தான் எக்கச்சக்கமான டைமண்ட் பார்த்தீங்கன்னா பிடிக்க போது. இந்த ஜார்ஜ் பெஸ்டரோட பவர் பாருங்கள், டபுள் ரீலோட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ சார்ஜ் ஸ்பீடாமல் அப்படி ஏதோ சார்ஜ் ஸ்பீடுன்னு சொல்லி என்னமோ அதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அமர்த்தி பிடிச்சிருப்பதே ஒரு கொஞ்சம் லேட் ஆகித்தான் இந்த கன் கொஞ்சம் அப்படி ஒரு பவர்லாம் சேர்ந்து ஒற்றுமிக்க ஒரு பவராக வந்து அடிக்கும். பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு கொஞ்சம் நேரத்தில் அமர்த்தி போட்டு விட்டாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேமேஜ் போகும் போல அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன் எப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட டேட் எப்போ விடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எக்கச்சக்கமான கன் சொல்லி விடுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட எஃபெக்டை பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அடிக்கும் போல பாருங்கள். இங்கேருந்து அங்கே தூரத்தில் இருக்க ஒரு அந்த பெட்டி மாதிரி இருக்குதானே அதுக்கெல்லாம் போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன் வெறித்தனமாக இருக்குது. இந்த கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கன்னோட பார்த்தீங்கன்னா டைம் எப்போ வர போகுது ரொம்ப அந்த இதான் வாரம் ரொம்ப அந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்மாக நம்ம சிங்கப்பூர் சர்வராக இருந்தாலும் இந்தியன் சர்வராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட் அனுப்பு சவுண்ட் வரப்போ. அது வந்து நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொயினெல்லாம் பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொயின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் போயிட்டு அந்த வள மாதிரி வீசி பார்த்தீங்கன்னா எல்லா கொயினையும் பிடிச்சி ஒரு ஈவென்ட் மாதிரி கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ரிவார்டுகளை கிளைம் பண்ணக்கூடும். அதாவது ஃப்ரீ ரிவார்டுகள் கொஞ்சம் கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து நமக்கு ஒரு பெட்டு கூட ஸ்கின் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு 20,000 10,000 அப்படின்னு சொல்லி டேமேஜ் எடுக்கணும். அப்படி டேமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளைம் பண்ணுற மாதிரி ரிவார்டுகள் தான் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 9th அதாவது நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரப்போது. பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம கூட ஃப்ரெண்ட்ஸாகவும் சொல்லிக்கொள்ளுங்க, இப்படி 9th இப்படி வேணாம் வரப்போகிற மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து வளர்த்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம்னு சொல்லி கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகிற பண்டில்கள் தாங்க பார்க்க போகிறோம். எல்லா பேரும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்த பண்டில் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்எஃப் கோயின் தான். பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கோயின்னாலே சும்மா நார்மலாக ஃப்ரீயாகவே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓவராக நல்லாவும் இருக்காது, அதே அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ மொக்கையாகவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா நோ டொப்ப பிளேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டொப்பவே பண்ணாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி அவரோட ராஜ் ஒன்று எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா பிளேயிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் எப்படி இருக்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் பொறுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா பற்றியுமே போகும். சரி வாங்க, நம்ம ஸ்டெயிட்டாக முக்கியமான விடயத்துக்கு போயிடும். அதாவது நம்மளோட 6th அனிவர்சரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் வந்து இப்போ 6 ஆகிட்டுங்க. சொன்னால் நம்ப முடியுதா? என்னமோ இப்போ தான் 2 பண்ண மாதிரி இருந்ததுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி 6th அனிவர்சரியும் கொண்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா வருஷம் வர டக்கு டக்குன்னு போய் கொண்டிருக்குது. பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ணி விட்டுருங்க மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் அதாவது 2024 வாரட்டையும் நம்ம வந்து கடைசி வந்து எனக்கு 50 அடிச்சிருக்கேன்னு சொல்லி ஆசை. பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட சில்லங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. ஒரு பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்கள் இந்த பண்டில் தாங்க. இந்த பண்டில் என்னடா பண்டில் திடீர்ப்புன்னு போட்டு காட்டுறி. இதான் நமக்கு ஒரு 6th அனிவர்சரிக்கு வரப்போகிறேன். பண்டிலுங்க இதில் பாருங்கள் இதில் மூஞ்சி எங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. காண்டா மிருகமாக என்ன மிருகமோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கொண்டு திரிஞ்சு விட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போடக்கூடிய மாதிரியே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நான் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அடித்து நெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள் மூஞ்செல்லாம் பாருங்கள் ஏதோ சரி. இது என்ன மிருகம்ன்றே தெரியலடா எனக்கு. சத்தியமாக குதிரை மாதிரி இருக்குது, ஆனால் இது என்ன கருமமோ தெரியல. பார்த்தீங்கன்னா கேர்ள் கேரக்டர்ன்ற பண்டில் சொல்லி வேலை இல்லைங்க. உண்மையில் வெறித்தனமாக இருக்குங்க இந்த பண்டில். பார்த்தீங்கன்னா கேர்ள் அதாவது நார்மலாகவே கேர்ள் பண்டில் தான் நமக்கு எப்பயுமே ஃப்ரீயாகவும் இருக்கும், அதே விதமாக மொக்கையாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாய் பண்டில் அவ்வளோ மொக்கையாக இருக்குங்க. கேர்ள் பண்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லி வேலை அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் பண்டில் அநேகமாக நமக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு தரப்போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாய் பண்டில் எப்பயுமே நமக்கு டைமண்ட் தான், சொல்லி வேலை இல்லை. ஏதாச்சும் ஒன்று தந்தா நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நம்மளும் போயிட்டு எடுத்து கிளைம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கு. பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தாலும் இந்த கேர்ள் பண்டில் வெறித்தனமாக இருக்குங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பண்டில் எதுலேயும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ரிவார்டுங்க, க்ளோல் ஸ்கின்னு அப்படி இப்படின்னு சொல்லி தரப்போகிறானு. சரி வாங்க, இப்போ வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா சும்மா நோவில் பண்டுகள் தான். இனி தான் பார்க்க போகிறேன் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு எமௌண்ட் ஸ்கின்னு சொல்லி. வாங்க எமௌண்ட் ஸ்கின் இல்லை எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வாய் வேலை குரல் தான் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு அடுத்து வரப்போ ஃபிஸ்ட்டாம. இது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இது வந்து நமக்கு ஃப்ரீயாலாம் தர மாட்டானுங்க, டைமண்ட் கொடுத்து தான் எடுக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரிங் ஈவென்ட்களில் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டைமண்ட் ஆல்ரெடி ஈவென்ட்கள் தான் வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட்டை பார்க்கும்போதே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கு. ஆனால் இந்த ஃபிஸ்ட்டு எங்கேயோ நான் பார்த்தா மாதிரியே இருக்கியா. அந்த இந்த கன்னோட விட்டானுங்களே அந்த கோல்டன் சொட்டின்னு சொல்லி டபுள் ஷாட் ஒன்று அதோட விட்டாங்களே அந்த ஃபிஸ்ட் மாதிரி எனக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் தாங்க. இது எமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ ஒரு நான் ஒரு வீடியோ ஒன்றில் நான் பார்த்துருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கைக்கு காலுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டி ஆட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு எமௌண்ட்டாகவே செஞ்சு விட்டுருக்குறாங்களாமா. பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா
நல்லா தாங்க இருக்குதுக்கு, ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுதலா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்து ஃப்ரீயாக தான் விட போகிறேன். இந்த எமௌண்ட்டை பற்றியும் நான் ஒரு குறையுமே சொல்ல மாட்டோம், மேலே நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போது சட்டப்படி வேறு லெவல் வரிக்கணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாராஷூட். பாராஷூட் என்ன சும்மாலே நம்ம எங்கடா பிஆர் மெச்செல்லாம் போகிறோம், இதெல்லாம் தந்து என்ன தராட்டி என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் அள்ளி தான் அள்ளி தாராங்க, நம்மளும் அள்ளி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின், இது பார்த்தீங்கன்னா அநேகமாக டாப் அப் ஈவெண்டில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கூடுதலாக டாப் அப் ஈவன் அப்படிலாட்டி ஏதாச்சும் ஒன்றில் போட்டு சுற்றி சாவுங்கடா நாய்கள் இந்த மாதிரி தாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வேறு நம்ம புகை வேறு தள்ளிக்கொண்டிருக்கு, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர் அடிச்சு விட்டுருக்காங்க. என்னடா அது செஞ்சு வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அனிவர்சரிக்கு ஈவன் தரேன் ஈவன் தரேன்னு சொல்லி என்னமோலாம் தந்துட்டுருக்காங்க. அது வேறு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டை ஒன்று தரப்போகிறான் தரப்போகிறான் எப்படா தரப்போகிறான்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அனிவர்சரியோட இந்த பெட்டு ஸ்கின் பெட்டே தந்துடுவாங்க. பெட்டு தந்து என்ன தராட்டி என்னென்னா எப்படி சொல்கிறா பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவருமே இல்லைங்க. அந்த பவர் இல்லாத பெட்டை தந்து என்ன தராட்டி என்ன. அந்த பெட்டை பார்க்கும்போது செம்ம க்யூட்டாகவும் பார்த்தீங்கன்னா வடிவ டிசைன்லாம் கொடுத்து விட்டுருக்கிறானே, விட்டக்காய பரவாயில்ல நம்ம ஹோஸ்டலே தனி தரம் கிளைம் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு பவரை போட்டு வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுக்கோன்றிருக்கலாம் பார்த்தீங்கன்னா. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா பெட்டு பெட்டு அவ்வளோ வைத்தல. அடுத்து பார்த்தீங்கன்னா பெனர், பெனரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த சிக்ஸ்த் அனுப்பிச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்ஸ் என்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் என்று கொடுத்துருக்காங்க. இந்த பெனர் பார்த்தீங்கன்னா ஒரு அநேகமாக டொப் அப் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியும் விடலாம், அநேகமாக ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். பெனர்களில் சொல்ல முடியாது மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி மாஸ்க் கொடுத்துருக்காங்க. மாஸ்க்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ வேத்தா இல்லை பார்த்தீங்கன்னா, சும்மா நம்மளை கலர் அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த எலைட் அலோரான்னு சொல்லி அலோக் கொண்டு கொடுத்தேன். அந்த அலோக்கை பார்த்தீங்கன்னா எப்படிடா எடுக்கிறது, டைமண்டுக்கும் விடலை ஒன்றுக்கும் விடலை எப்படிடா எடுக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேறு ஒன்றுங்கள இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. அதாவது நம்ம சிக்ஸ்த் அனிவர்சரியோட பார்த்தீங்கன்னா அந்த அலோக்கையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா. அதையும் நம்ம வச்சு நீ பிளேயிங் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கும், அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். என் செல்ல குடிச்சு எல்லாத்துக்கும் பாய், லவ் யூ ஆல்.